வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீ கடையில் கிடைக்கிற அதே சாஃப்ட்னஸோட வீட்டில் எப்படி நம்ம பஜ்ஜி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்யறதுக்கு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இதோட கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு தூவி விட்டுக்கலாம். நான் சொல்கிற இந்த அளவுகள் எல்லாமே ஒரு 10 பஜ்ஜி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஆளோடைய எண்ணிக்கையை பொறுத்து இந்த அளவுகளை கூடுதலாகவோ குறைவாகவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இதோட ஒரு பிஞ்ச் அளவு ஆப்பசோடா சேர்த்துக்கோங்க. இந்த ஆப்பசோடா வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு சேர்த்துக்க விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. இதோட கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் தூவி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியை ஒரே டைமில் மொத்தமாக விட்டு கலந்துடலாம் அப்படின்னு கலந்துட வேண்டாம். மாவு ரொம்ப தண்ணி ஆகிட்டாலும் நல்லா இருக்காது, அதே நேரம் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் பார்த்து கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஓரளவு கலந்துட்டோம். இது வந்து தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம கலந்து விடும்போது எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்ல கைகளாலேயே பிசைஞ்சு கலந்து விட்டுருங்க. இப்போ எந்த கட்டிகளும் இல்லாமல் சரியான பதத்துக்கு கலந்து எடுத்தாச்சு. இப்போ இது கூட இன்னும் 2 இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த பஜ்ஜி நல்ல ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நெய் சேர்த்து நம்ம கலந்த இந்த பஜ்ஜி மாவில் பஜ்ஜி செஞ்சோம் அப்படின்னா அந்த பஜ்ஜி நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு மணமாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமா இந்த பஜ்ஜி நல்ல கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக நல்ல காய வச்ச எண்ணெய் 1 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கிறப்ப பஜ்ஜியோட அவுட்டர் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். பஜ்ஜி சாப்பிட போகிற ஆர்வத்தில் அப்படியே எண்ணெயை ஊற்றினோடனே கையை வச்சிடாதீங்க, கை வெந்துடும். நம்ம கொதிக்கிற எண்ணெய் ஊற்றிருக்கோம். இந்த டைமில் மட்டும் நீங்கள் ஸ்பூன் வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் கை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சரியான கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்துட்டோம். இந்த டைமில் நீங்கள் ஒரு வாழைக்காய் எடுத்து மேல் தோலை ரொம்ப மெலிசாக சீவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பஜ்ஜிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரே ஒரு வாழைக்காய் எடுத்து இப்போ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு மெலிசாக நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம என்ன தான் கத்தியிலையோ அருவமனையிலையோ நம்ம இது மாதிரி சீவினாலும் கொஞ்சம் மொந்தமாக வந்துடும். நீங்கள் மோஸ்ட்லி வந்து கிரேட்டர்லேயே இதை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ண வாழைக்காயை பஜ்ஜி மாவில் போட்டு அந்த பதம் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம சரியான பதத்தில் பிசைஞ்சிருந்தோம் அப்படின்னா வாழைக்காயோட ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி சரியான பதத்தில் நம்ம டிப் பண்ணும்போது ஒட்டும். நீங்கள் ரொம்ப தண்ணியாக கலந்துட்டீங்க அப்படின்னா அந்த பஜ்ஜி மாவு வந்து ஒட்டவே ஒட்டாது. இப்போ நம்ம பஜ்ஜி போட ஆரம்பிக்கலாம். நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொன்றா டிப் பண்ணி போடுங்க. கையில் எண்ணெய் தெரிச்சு பட்டுறாமல் மெதுவாக போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டு வேக விடுங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி விடுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டிடாமல் கவனமாக திருப்பி விடுங்க. நம்ம என்ன தான் பிராண்டட் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வாங்கி வீட்டில் செஞ்சாலும் அந்த கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட் வந்து நமக்கு வீட்டில் கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் இந்த மாதிரி ரெடிமேடாக ரெடி பண்ணி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம டீ கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் நமக்கு பஜ்ஜி கிடைக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் இதுக்கப்புறம் எப்போ பஜ்ஜி செஞ்சாலும் இதே மெத்தடில் தான் செய்வீங்க. இதை சாப்பிடும்போது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஃப்ளேவரும் அந்த நெய்யோட வாசனையும் இந்த பஜ்ஜிக்கு அப்படியே ஒரு கூடுதலான சுவையை கொடுக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங்.